வெல்கம் டு தமிழ்க்யூர் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நான்கு சொட்டு நல்லெண்ணெயை சிறுநீரில் விட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன நோயின்னு கண்டுபிடித்து விடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நம்முடைய சித்தர்கள் எந்த ஒரு டாக்டரின் துணையின்றி அவர்களுடைய சிறுநீரை அவர்களே சோதனை செய்து என்ன வியாதி இருக்கிறது என்று கண்டுபிடித்து விடுவார்கள். சித்தர்கள் சிறுநீரை பரிசோதித்து பார்க்கும் முறை அவ்வளவு கஷ்டமானது கிடையாது. அந்த முறையை பயன்படுத்தி நாமே நம்முடைய சிறுநீர் சோதனை செய்து தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய உடலில் உண்டாகும் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் வாதம், பித்தம், கபம் என்று மூன்று தான் காரணம் என ஆரம்பத்திலேயே நம் முன்னோர்கள் கூறி சென்றுள்ளனர். அதில் எந்த ஒன்று நம்முடைய உடலில் அதிகமாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டாலே போதும், அதை நாம் குணப்படுத்த முடியும். இதைதான் நம்முடைய சித்தர்கள் சிறுநீர் பரிசோதனை மூலம் கண்டுபிடித்தனர். இந்த மூன்று சிறுநீரில் எந்த அளவு உள்ளது என்பதை வைத்தே நோயை குணப்படுத்தியுள்ளனர். இப்போ நாம் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்ததும் சிறுநீரில் ஒரு தெளிவான கண்ணாடி டம்ளரில் எடுத்து அதில் நான்கு சொட்டு நல்லெண்ணெயை அதில் விட்டு சிறிது நேரம் கழித்து பாருங்கள். அறிவியல் ரீதியாக என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். அந்த எண்ணெய் துளிகளில் சிறுநீருக்கு மேல் கயிறு போல் நெளிந்து காணப்பட்டால் உடலின் வாதம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்று பொருள். அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாக அதை குணப்படுத்த பார்க்க வேண்டும். அதுவே மோதிரம் போல வட்ட வடிவில் அல்லது கோண வடிவில் இருந்தால் உங்களுக்கு பித்தநோய் இருப்பதாக பொருள். சிறுநீருக்கு மேல் எண்ணெய் முத்து போல் அங்கொன்றும் இங்கொன்றும் நின்று கொண்டிருந்தால் கபம் அதிகமாக இருக்கிறது என்று பொருள். அதேபோல எண்ணெய் துளி மிகவும் வேகமாக சிறுநீருக்குள் பரவினால் நோய் விரைவில் குணமடையும் என்பதான பொருள். எண்ணெய் துளி அப்படியே இருந்தால் நோய் குணமாக தாமதமாகும். உடனடியாக அதை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவே எண்ணெய் துளியானது சிறுநீராலோ சிறுநீருக்குள் அமிழ்ந்து விட்டாலோ நோயை குணப்படுத்த முடியாது, மிகவும் சிரமமான நிலை என்று அர்த்தம். மேலும் இது போல் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.